அன்னசத்திரம் 1000 வைத்தர் ஆலயம் 10000 நாட்டர் பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தர் அன்ன யாவினும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் அந்த வாக்கை இன்றைக்கு அதை உண்மையாக்கி கொண்டிருக்கின்ற பிஎஸ்ஜி நிறுவனத்துடைய அந்த அனைத்து சகோதரர்களுடைய குடும்பத்தாருக்கும் முதலினுடைய நன்றியை சொல்லி என்னுடைய உரையை தொடர்கின்றேன். பிஎஸ்ஜி சர்வஜன மேல்நிலைப் பள்ளியினுடைய 100வது விழாவில் ஆரம்பத்தில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற திரு சசிகுமார் தலைமை ஆசிரியர் சார் உரையை தொடங்கும் போதே சொன்னார், 3 எழுத்துக்கென்று ஒரு முக்கியத்துவம் உண்டு. அது பிஎஸ்ஜியாக இருந்தாலும் ஐயா ஜிஆர்கேவை பற்றி சொன்னதாக இருந்தாலும் 100 என்கின்ற அந்த 3 எழுத்தை இலக்குகளை அந்த எண்களை பற்றி சொன்னதாக இருந்தாலும் இப்படி அந்த 3 பெருமையை அவர் சொன்னபொழுது என்னுடைய மன ஓட்டத்தில் ஓடியது, டிஎம்கே என்கின்ற அந்த 3 கண்டெடுத்த எம்கேஎஸ் என்கின்ற அவர் எனக்கு கொடுத்த பொறுப்பு, இந்த ஏஎம்கேக்கு கொடுத்த பொறுப்பு தான். இன்றைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக இன்றைக்கு இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். இந்த பள்ளிக்கூடத்திற்கு அடிக்கல் நாட்டியது ஏபி பார்த்துவ என்று சொன்னால் அது 100வது சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கவன் இந்த ஏபி மகேஷ் என்கின்ற அந்த பெருமையோடு தான் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கேன். நம்முடைய சசிகுமார் சார் சொன்ன பொழுது ஒரு பொருத்தமான அமைச்சர் நாங்கள் அழைத்திருக்கின்றோம், இது எங்களுக்கான ஒரு பெருமை என்று சொன்னார். இது உங்களுக்கான பெருமை அல்ல, பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் என்கின்ற பொறுப்போடு கலந்து கொண்டிருக்கின்ற எனக்கான பெருமையாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அது நல்ல ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்க என்னை பெருமைப்படுத்திருக்கின்ற இந்த நிறுவனத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் குறிப்பாக எங்களுடைய பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றியை சொல்வது எனது கடமையாக கருதுகின்றேன். தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பிஎஸ்ஜி நிறுவனத்தின் நிர்வாக அரங்காவலர் திரு எல் கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களே, நன்றி விளையாட்டாக இருக்கின்ற செயலர் நாராயணசாமி அவர்களே, வருகை கண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் சார் அவர்களே, நம்முடைய கார்பரேஷன் கமிஷனர் சார், மேடையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமைந்திருக்கின்றவர்களுக்கும் குறிப்பாக பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகள் உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கங்கள். 100வது என்று சொல்லும்பொழுது நீங்கள் அவன் அந்த காணொலியிலே பார்த்துருப்போம், நீதி கட்சியில் ஒரு முக்கியமான தலைவராக இருந்தவர் ஏபி பாத்ரோ அவர்கள் இன்றைக்கு அவர் அடிக்கல் நாட்டிய அந்த பள்ளி இன்றைக்கு அந்த நீதி கட்சியின் வழியில் ஒரு திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கான பெருமை. உரையாற்றியவர்களாம் சொன்னது போல தந்தை பெரியார் வந்து சென்ற ஒரு பள்ளிக்கூடம், 26வது ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தன்னுடைய சொந்த குரலே ஜனகணமன பாடியது, அது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த பள்ளிக்கூடத்துக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இன்றைக்கு இந்த பிஎஸ்சி சர்வஜன பள்ளிக்கூடம் அது கூடுதல் சிறப்பு தான். அதெல்லாம் அவர் சொன்னது போல அந்த சர்வஜன அந்த பெயருக்குனே அது மகாத்மா காந்தியடிகளாக இருந்தாலும் சரி அல்லது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் பாராட்ட பெற்ற ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடம். 1921 ஒரு தீபாவளி அன்று எல்லாரும் தீபாவளி அன்றைக்கு எல்லாரும் பட்டாசு வெடிச்சு புது தொடங்கி வந்து கொடுத்துக்கிட்டு நம்ம பாட்டு வேலையை பார்த்துட்டு கொண்டாடிக்கிட்டு இருப்போம். ஆனால் 21 இந்த பீலமேடை சார்ந்திருக்கின்ற பகுதி மக்கள் இங்கே வந்து இவர்களிடம் வைத்த குறிப்பாக பிஎஸ்சி சகோதரர்களிடம் வைத்த கோரிக்கை என்பது உயர்நிலை பள்ளிக்கு செல்வது என்று சொன்னால் வெகு தூரம் எங்களுடைய பிள்ளைகள் செல்ல வேண்டுகின்ற சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே அதற்கான பள்ளியை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னபொழுதுதான் 21 முடிவெடுக்கப்பட்டு 22 அடிக்கல் நாட்டப்பட்டு ஜூன் மாதம் 4வது 1924 தொடங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். ரொம்ப பெருமையாக இருந்தது பார்க்கும் பொழுது. குறிப்பாக ஒரு பள்ளிக்கூடத்துடைய கட்டுமானம் பர்மாவிலிருந்து தேக்கு வந்ததாக இருந்தாலும் சரி லண்டனிலிருந்து இரும்பு வந்ததாக இதை பார்வையிடத்திற்கென்று அக்கம் பக்கத்தில் இருக்கின்றன வந்தார்கள் என்கின்ற அந்த செய்தியும் பார்த்தோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய பள்ளியில் நீங்கள் மாணவர்களாக நீங்கள்லாம் படிப்பதே உங்களுக்கான ஒரு தனி பெருமையாகத்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் கருத வேண்டும் என்கின்ற நிலையில் தான் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். சாதாரண விஷயம் கிடையாது, 100வது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறதுலேருந்து பல அரசர்களும் தமிழ்மே பார்த்துருப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவருடைய முன்னோர்களுடைய அந்த கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக
இன்றைக்கு எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற ஒரு அரசாங்கத்தை முதலமைச்சர் நடத்தும் பொழுது அதே போன்ற வழி இன்றைக்கு சிஎஸ்சி நிறுவனம் சர்வஜன என்கின்ற எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற வகையிலே அனைத்து மக்களுக்கும் சாதி மதத்தை கடந்து இந்த கல்வி அறிவு சென்றடைய வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இதை நடத்தி கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு துறையின் அமைச்சர் என்ற முறையிலே தனிப்பட்ட என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்கின்ற வகையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக இப்படிப்பட்ட நம்முடைய மாணவ செல்வங்கள் இன்னைக்கு ட்ரெண்ட் இங்கே மாறிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் சொன்னதுதான் பீடமெடுந்து ஒரு காலத்தில் பெருசா வந்து ஒரு ஃபோக்கஸ்டான ஏரியாவோ ஒரு பெரிய ஒரு சொல்லக்கூடிய இடமாகவும் இல்லை. அந்த இதில் காமிச்சது மாதிரி ஒரு போக்குவரத்து வசதி கிடையாது, ஒரு அடிப்படை வசதிகள் கிடையாது, சாலை வசதிகள் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட இடத்தை பீளமேடு என்பது கோயம்புத்தூரில் ஒரு முக்கியமான இடமாக மாற்றி காட்டியது எதுவென்று சொன்னால் இது போன்ற கல்வி நிலையங்கள் தான் என்கின்ற பெருமை நமக்கு என்றைக்குமே உண்டு. ஒன்று இரண்டு நாட்கள் முன்பு நான் ஒரு நிகழ்வுகளை கலந்து கொண்டேன். அது வந்து எப்படிப்பட்ட லெவலில் இன்றைக்கு ட்ரெண்ட் ஆஃப் மாறிடுச்சு, பள்ளிக்கூடத்திற்கு மாணவ செல்வங்களுக்கு நாம் பாடம் நடத்த வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு நிகழ்வை நான் கலந்து கொண்டேன். If we teach today's student as we taught yesterday, we rob them of tomorrow என்று ஜான் டுவே என்கின்ற அமெரிக்கன் எஜுகேஷனிஸ்ட் கல்வியாளர் சொல்கிறார். உண்மைதான், அந்த முன்னாடி இருந்த ஜென்மத்தில் நாம் எப்படியெல்லாம் நாம் வந்து பாடம் நடத்தினோமோ அதே வழியை பின்பற்றி இப்பொழுதும் நாம் நடத்தினோம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற மாணவ செல்வங்களுடைய எதிர்காலத்தை நாமே பாலடிப்பதற்கு சமம் என்று சொல்லியிருக்கிறார். உண்மைதான், அந்தந்த ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு வந்து நம்ம குழந்தைகளுக்கான பாடம், குறிப்பாக இந்த ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிற அளவுக்கும் இன்னைக்கு இதை கொண்டு சென்று கொண்டிருக்கணும். இது வந்து ஜென்ரலாக அகாடமிக் ஸ்டடிஸ் வந்துட்டு போனது மட்டும் இல்லாமல் நேற்று நான் ஒரு இரண்டு மூன்று கிராமங்களுக்கு நேரடியாக சென்று பள்ளி ஆய்வு நடத்திவிட்டு வந்தேன். நம்முடைய கோயம்புத்தூரை சுற்றி இருக்கின்றதா கிணத்துக்கடவு தொகுதி பொள்ளாச்சி தொகுதியை சார்ந்திருக்கின்ற கிராமப்பகுதி, அங்கே இருக்கின்ற மேல்நிலை பள்ளியில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அதிகப்படியாக இந்த ஸ்டெம் எஜுகேஷன்ஸ்க்கு வந்து இன்றைக்கி நிறையா முக்கியத்துவம் தருகிறார்கள். கண்டிப்பாக இன்றைக்கு இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனங்கள் இருக்கின்ற ஒரு மாவட்டமாக இருக்குது என்று சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது போன்ற தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு நல்ல ஹியூமன் ரிசோர்ஸை கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எது என்று சொன்னால் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை தான். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் இன்றைக்கு உலக அளவில் இன்றைக்கு நான் பெயர் பெற்றிருக்கிறதாக இருப்பாங்க. ஏன், இங்கே இருக்கின்ற பல தொழில் நிறுவனங்கள் இன்றைக்கு அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கு இங்கே பள்ளியில் படித்த மாணவர்கள் கூட அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஆக அந்த வகையில் தான் தந்தை பெரியாரோடைய அந்த குறிப்பை படிக்கும்போது அது அவர் ரொம்ப அழகாக சொல்ற தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அல்லது விவசாயம் சார்ந்திருக்கின்ற அந்த கல்விக்கும் இந்த நிறுவனம் அதிகப்படியான முக்கியத்துவம் வளரும் என்று நம்புகிறேன் என்று ரொம்ப அழகாக அதில் எழுதியிருக்கிறார். ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு மாணவ செல்வங்களுக்கு அந்த அகாடமிக் ஸ்டடிஸ் மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டத்திற்கு அவர்களை கொண்டு செல்கின்ற அந்த எஜுகேஷனையும் நீங்கள் கண்டிப்பாக வழங்குகிறீர்கள், இன்னும் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை தான் இந்த நேரத்தில் வைத்து நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள், ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பீளமேடு சாமநாயக்க கோவிந்தசாமி என்பது பிஎஸ்சி என்று சொன்னால் முதலமைச்சர் அவர் வாயாலே பாராட்டப்பட்டிருக்கீங்க. பீப்புள் சர்வீஸ் குட் தான் பிஎஸ்சி என்று அவரே சொல்லியிருக்கிறார். ஆக அப்படிப்பட்டதற்கு நான் புதுசாக வந்து சான்றிதழ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை என்று சொன்னாலும் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் அவருடைய பெற்றோர்களுக்கும் நான் பொதுவாக எல்லா பள்ளிக்கூடத்திலும் வைக்கின்ற வேண்டுகோள் தான், நம்முடைய மாணவ செல்வங்களை தயவுசெய்து மற்ற மாணவர்களோடு ஒப்பிடாதீர்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கும் தனித்திறமை உண்டு, அந்த தனித்திறமையை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியதுதான் பெற்றவங்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய கடமையாக நான் அதை பார்க்கின்றேன். மாணவர்களுடைய வளர்ச்சி எடுப்பது என்பது யாரோ உன்னோட பொறுப்பு என்னுடைய பொறுப்பு என்று கிடையாது, இது ஒரு கூட்டு பொறுப்பு தான். ஆசிரியர் பெருமக்களுக்கும் அந்த பெற்றோர்களும் ஒன்று சேர்ந்து அந்த மாணவ செல்வனுக்கு எந்த திறமை வருகின்றதோ அதை வளர்த்தெடுக்க வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கின்றது. மாணவ செல்வங்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் என்பது நம்முடைய பெற்றவங்க நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு என்ன அறிவுரை சொல்கிறார்களோ அதை மனதில் வைத்துக் கொண்டு இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் சொல்வது போல இந்த வயசு என்பது படிப்பில் அதிகப்படியாக கவனம் செலுத்தக்கூடிய வயது. ஆக படிப்பில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தனிப்பட்ட முறையிலே அமைச்சர் என்ற முறையிலே எங்கெல்லாம் சந்தித்து பேசும் பொழுதுலாம் அவர் மறக்காமல் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், பள்ளிக்கூடம் என்று வரும்பொழுது பிள்ளைகளை எப்படியாச்சும் நீ படிக்க வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு அவளை உயர்த்தி அவர்களை வாழ வைப்பது என்னுடைய கடமை என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். அதிகப்படியான மாணவ செல்வங்களுக்கான திட்டங்களை தீட்டும்பொழுதுதான் அவர்கள் மறக்காமல் சொல்வது என்பது ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இந்த திட்டத்தை தீட்டவில்லை, மாணவ செல்வனுடைய தந்தை ஸ்தானத்தில் இருந்து இந்த திட்டங்களை எல்லாம் நான் தீட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆக அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் பெற்றிருக்கின்றன்னா நம்முடைய கவனம் முழுவதையும்
படிப்பில் மட்டும் நாம் செலுத்துவோம், நாம் பயில்கின்ற பள்ளிக்கும் நம்முடைய ஆசிரிய பெருமக்களுக்கும் அந்த பெருமையை தேடி தருவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவுடைய உரையை நிறைவேற்றுகிறேன். நன்றி, வணக்கம்.